யோகிராம் சுரத் குமார யோகிராம் சுரத் குமார யோகிராம் சுரத் குமார இன்றைக்கு அகரம் விஸ்வநாத்ஜி என்று அன்பாக பகவான் கூப்பிடும் விஸ்வநாத் ஐயர் அவர்களோடு பகவானை சென்று பார்ப்போம். அகரம் விஸ்வநாத்ஜி பகவானுடைய முழுமையான ஆதரவுடன் சாந்திப்பணி சின்மயானந்த சுவாமி அவர்களுடைய இந்த சாந்திப்பணி குருகுலத்தில் போய் பிரம்மசூத்திரம் உபனிஷதம் பகவத்கீதை ஆகியவற்றை கற்றவர். பகவான் அவரை அடிக்கடி பகவத்கீதை பிரவச்சனம் செய்யும்படி சொல்வார். அவர் எப்பொழுது அவரிடம் வந்தாலும் கீதையை பற்றி ஏதாவது ஒன்றை கேட்டு அதன் விளக்கத்தை சொல்ல சொல்வார். அவருடைய கிராமத்திலேயே இருந்து கொண்டு அதை செய்ய வேண்டும், அதை விட்டு போகக்கூடாது என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். அந்த கிராமத்தில் உள்ள கோவிலையும் புதுப்பித்து கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று ஊக்குவித்து அதையும் நடத்தி கொடுத்தார். அப்பொழுது விஸ்வநாத்ஜி அகரத்திலிருந்து அவ்வப்பொழுது வந்து பகவானை பார்த்து செல்வது வழக்கம். 88ஆம் வருஷம் பிப்ரவரி மாதம் அவர் பகவானை தேடி வந்தார். அவருடன் நாமும் செல்வோம். பகவானுடைய வீடு பூட்டி கிடக்கிறது. உடனே கோவிலுக்கு சென்றார். கோவிலில் சிவகங்கை தீர்த்தத்தில் அந்த படிக்கட்டுகளுக்கு அருகே பகவான் உட்கார்ந்து கொண்டிருந்தார். இவர் செல்லும் பொழுது கூட அங்கு ஏற்கனவே ஒருவர் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அவரிடம் ஜெய கிருஷ்ணமூர்த்தியை பற்றி பகவான் ஏதோ கேட்டுக்கொண்டிருந்தார். விஸ்வநாத்ஜி அவர்கள் எப்பொழுதும் பால் எடுத்து செல்வது வழக்கம். பகவான் உடனே அவரிடம் பால் கொண்டு வந்திருக்கிறீர்களா என்று கேட்டார். உடனே தன்னுடைய கொட்டாங்குச்சியை நீட்டினார். எவ்வளவு பெரிய பாக்கியம் விஸ்வநாத்ஜி அவர்களுக்கு. கொட்டாங்குச்சியை நிரப்பினார். அதை மிஞ்சி இருப்பதை விஸ்வநாத்ஜி அவர்களை சாப்பிட சொன்னார். பகவான் அந்த பாலை குடித்தார். பிறகு எப்பொழுதும் பகவான் எல்லோரிடம் கேட்பது போல், வாட் நியூஸ் விஸ்வநாத்ஜி, எனி நியூஸ்? விஸ்வநாத்ஜி சொன்னார், சுவாமி ஞான ஒளி ஆசிரியர் எடிட்டர் அவர்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துவிட்டது, அதாவது பெராலிட்டிக் அட்டாக் என்று சொல்வார்கள், அது வந்துவிட்டது சுவாமி என்று சொன்னவுடன் பகவான் அவரிடம் சென்று சொல்லுங்கள் என் தந்தையின் ஆசீர்வாதங்களை என்று நன்கு ஆசீர்வதித்தார். பிறகு விஸ்வநாத்ஜி, அதோ பாருங்கள் அந்த கோபுரத்தின் மேல் ஒரு பறவை தெரிகிறது, அது புறாதானே என்று கேட்டார். பிஜியன் தானே என்று கேட்டார். ஆம் சுவாமி என்றார் இவர். உங்களுக்கு தெரியுமா, இந்த அருணாச்சலேஸ்வர் மலையில் உச்சியில் தீபத்தை ஏற்றுவதற்காக வேட்டு போடுவார்கள், அதன் பிறகு தீபம் ஏற்றப்படும். எல்லோருடைய கண்களும் மனமும் அந்த தீபத்தை நோக்கி இருக்கும் பொழுது இந்த புறாக்கள் ஒன்று சேர்ந்து இந்த கோபுரத்தை 3 முறை சுற்றி வலம் வரும் என்று கூறி வகையினார். இப்படி அவர்கள் அந்த பாலை குடித்து கொண்டே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது யாரோ ஒருவன் வந்து சற்று தள்ளி அமர்ந்து இவரையே உற்று நோக்கி கொண்டிருந்தான். உடனே பகவான் சொன்னார், அதோ பாருங்கள் இந்த பிச்சைக்காரனை, இந்த மாதிரி தொந்தரவு கொடுப்பதற்கென்றே சில ஆட்கள் இங்கு இருக்கிறார்கள். இந்த பிச்சைக்காரனுடைய வேலையை ஸ்பாயில் பண்ணுவதற்கு வந்து உட்கார்ந்திருக்கிறார்கள், நாம் இங்கிருந்து சென்று விடுவோம் என்று கிளம்பிவிட்டார். வெளியில் சென்றவுடன் கோபுரத்தை விட்டு வெளியே வந்தார்கள். அங்கு ஒரு கடையில் இங்கிலீஷ் நியூஸ் வைத்துக் கொண்டிருந்தார்கள். பகவான் உடனே அங்கு சென்று நின்று அந்த இங்கிலீஷ் நியூஸ் முழுவதும்
ஆங்கில செய்திகள் முழுவதும் கேட்டாராம். அதன் பிறகு இந்த இருவரையும் அழைத்து கொண்டு, விஸ்வநாதியும் ஏற்கனவே வந்திருந்த ஒருவரையும் அழைத்து கொண்டு, இரட்டை பிள்ளையார் கோவிலுக்கு அந்த அந்த சந்தில் சென்றாராம். அங்கே ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கிறது, அதனால்தான் அந்த சந்திற்கு பெயரே இரட்டை பிள்ளையார் கோவில் சந்து. அங்கு சென்று ஒரு டீ கடையில் அமர்ந்தாராம். அங்கு இருக்கும் ஒரு பையனிடம், உங்கள் முதலாளி எங்கே என்று கேட்டாராம். பகவான் அந்த வார்த்தைகளை எல்லாம் கத்து வைத்திருந்தார். நன்றாக தமிழ் பேச ஆரம்பித்து விட்டார். அவர் உடனே சொன்னாராம், அந்த முதலாளியின் மகன்தான் நான், கருப்பையா என்ற பெயர். அவர் இப்பொழுது தைப்பூசம் காண வடலூர் சென்றிருக்கிறார் என்று கூறினாராம். உடனே பகவான் சொன்னாராம், இந்த பிச்சைக்காரன் வந்தபோது இது ஒரு கிராமமாய் இருந்தது, இன்றைக்கு பாருங்கள் ஒரு டீ ஷாப் தான் அன்று இருக்கும், இந்த கருப்பையா அவர்களுடைய ஷாப் இன்றைக்கு இரண்டு மூன்று வந்துவிட்டது, எனக்கு சட்டென்று அடையாளம் கூட தெரியாமல் போகிறது என்று சொன்னாராம். பிறகு அங்கிருந்து எழுந்து வந்து இவர்கள் ஓரிடத்தில் நின்று மலையை உற்று பார்த்தாராம், மலை உச்சியை உற்று பார்த்தாராம். அப்பொழுது யாரோ ஒருவர் அருகில் வந்து, என்ன சாமி இவர் என்று கேட்டாராம். என்ன சாமி? அவர் விஸ்வநாதியிடம் கேட்டார். உடனே பகவான் சொன்னார், ராமசுவாமி என்று உடனே அங்கிருந்து சென்று விட்டாராம். அவர் சாதாரணமாக பேசும்பொழுது கூட அவருடைய ஸ்வரூபம் எப்படி வெளிப்படுகிறது பாருங்கள். என்ன சாமி? ராமசுவாமி. அதன் பிறகு அவர்களை அழைத்து கொண்டு அந்த தெரு வழியாக வந்தபொழுது, அங்கு சிதம்பரம் செட்டியார் ஹைஸ்கூல் என்று ஒன்று இருந்ததா, அதை காட்டி சொன்னாராம் பகவான். இங்கு முன்பெல்லாம் வேத பாடசாலை இருந்தது, இன்றைக்கு அதை எடுத்துவிட்டு ஹைஸ்கூல் ஒன்றை கட்டி ஹைஸ்கூல் நடத்துகிறார்கள் பாருங்கள் என்று வருத்தப்பட்டாராம். பிறகு அன்பு தியேட்டர் வழியாக வந்து கோவிலை நோக்கி செல்லலாம் என்று கூறி அன்பு தியேட்டர் வழியாக வந்தாராம். அங்கு ஒரு பெரிய விளம்பர பலகை, இதோ சத்யா என்ற ஒரு திரைப்படம், பகவான் அங்கே என்ன எழுதியிருக்கிறது என்று கேட்டாராம். விஸ்வநாத்ஜி சொன்னாராம், சத்யா என்ற படம் சுவாமி. ஓ சத்யா, சத்யம் என்று சொல்லி மீடி உடனேயே மகாத்மா காந்தி அவர்கள் சத்தியம் அஹிம்சை இரண்டையும் கடைபிடித்தார்கள், கடைபிடித்து மகாத்மாவானார்கள் என்று சொல்லி ஒரு நிமிடம் மௌனத்தில் ஆழ்ந்து விட்டார். ஒரு திரைப்பட விளம்பரம், அந்த திரைப்படத்தின் பெயர், நாம் எல்லாம் அதை பார்த்தோமானால் அந்த மூவியில் யார் ஹீரோ யார் ஹீரோயின், அவர்கள் எல்லோரும் அவர்களுடைய கனெக்ஷனோடு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மனதிற்கு வரும், என்னென்னவோ வரும். பகவானுக்கு மகாத்மா காந்தியின் ஞாபகம் வந்தது, சத்தியம் அஹிம்சை ஞாபகம் வந்தது. பகவான் சொல்வார், எந்த ஒரு விஷயத்தை பார்த்தவுடன், எந்த ஒரு விஷயத்தை கேட்டவுடன் எவ்வளவு உயர்ந்த சிந்தனைகள் தோன்றுகிறதோ அந்த அளவிற்கு நாம் கடவுளிடம் அருகில் இருக்கிறோம் என்று அர்த்தம். நடப்பது ஒன்றேயானாலும் அவரவர்களுடைய மனப்பான்மைக்கு தகுந்தவாறு, அவரவர்கள் புரிந்து கொள்ளும் கெப்பாசிட்டிக்கு தகுந்தவாறு அல்லவா இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுகிறோம். அதற்கு ஏதோ ஒரு விளக்கம் கொடுக்கிறோம். நாம் கொடுக்கும் விளக்கம் நம்முடைய மனதை சார்ந்து இருக்கும், அந்த சுபாவத்தை சார்ந்து இருக்கும், நம்முடைய அறிவினுடைய ஆற்றலை பொறுத்து மட்டும்தான் இருக்கும். எந்த ஒரு நிகழ்ச்சி உலகத்தில் நடந்தாலும் அதையொட்டி உயர்ந்த சிந்தனைகள் மட்டுமே நமக்கு தோன்றுமானால் நாம் கடவுளுக்கு மிக அருகில் இருக்கிறோம் என்று நினைத்து கொள்ளலாம். ஏனென்றால் அது உண்மை. இப்படித்தான் பகவான் சொல்வார். அதன் பிறகு பகவான் ஒரு படக்கடைக்கு சென்றார். அப்படி செல்லும்பொழுது ஜெயகிருஷ்ணமூர்த்தி கூட வந்திருந்த ஒருவர், ஜெயகிருஷ்ணமூர்த்தி புஸ்தகங்கள் நிறைய படிப்பார் போலும், அவரிடம் கேட்டார், இந்திரா காந்தி அங்கு படங்கள் வைக்கப்பட்டிருந்தன, இந்திரா காந்தி படங்கள், ராஜீவ்காந்தி படங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருந்தன,
உடனே அவரிடம் கேட்டார், உங்களுக்கு தெரியுமா இந்திரா காந்தியை அவர்கள் சுட்டு கொலை செய்த பொழுது ஜெய கிருஷ்ணமூர்த்தி எங்கிருந்தார், என்ன சொன்னார் என்று தெரியுமா? அவர் இல்லை என்று தலையாட்டியவுடன் பகவான் சொன்னாராம், இந்த பிச்சைக்காரன் கேள்விப்பட்டான், ஜெய கிருஷ்ணமூர்த்தி ஏற்கனவே ஆழ்ந்து தியானத்தில் இருந்தார். இந்த விஷயம் அவருக்கு தெரிவிக்கப்பட்டவுடன் அவர் சொன்னார், அவர் சென்று அமைதி அடையட்டும், அவரை யாரும் நினைக்காதீர்கள், அவர் அமைதியாக செல்லட்டும் என்று கூறினாராம். ஜெய கிருஷ்ணமூர்த்தியை பற்றி ஒரு சிறிய ஒரு நிகழ்ச்சி உண்டு. அவர் சிறு பையனாக இருக்கும்பொழுது அவருடைய தாய் இறந்து விட்டார். ஆனாலும் இந்த குழந்தை மிகவும் தூய்மையான உள்ளத்தோடு இருந்ததால் இதற்கு இவருடைய கண்களினாலேயே பல உருவங்களை அவரால் பார்க்க முடியும். ஒரு சூக்ஷ்மத்தில் அலையும் உருவங்களை எல்லாம் அவரால் பார்க்க முடியும். அப்பொழுது இந்த குழந்தையை ஒரு 7 வயது சிறுவன் வீட்டிலேயே நடமாடும் பொழுதெல்லாம் அவருடைய தாய் அவருடைய கண்களுக்கு தென்படுவாராம். அப்பொழுது அவருக்கு அந்த விஷயம் புரிய வைக்கப்பட்டதாம். இறந்தவர் ஒருவர் உடலை விட்டு சென்று விட்டால் திரும்ப திரும்ப அவரை நினைத்து அழுது கொண்டே இருப்பதும் நாம் புலம்பிக் கொண்டே இருப்பதும் அந்த இறந்தவருக்கு நல்லது அல்ல. அந்த ஆத்மா திரும்ப பூமிக்கு வருவதற்கு ஒரு உடல் வேண்டும், அது கிடையாது, அது போய்விட்டது. அதே சமயம் அந்த ஆத்மா அதனுடைய அடுத்த நிலைக்கு போயாக வேண்டும். அந்த சூக்ஷ்ம சரீரத்தில் நம்முடைய எண்ணங்கள், அவர்களை பற்றிய எண்ணங்கள் அவர்களை போக விடாமல் தடுக்குமா? ஆக அந்த ஆத்மாவிற்கு ஒரு சிக்கல் வரும். மேற்கொண்டு போக முடியாது, கீழே இறங்கி பூமிக்கும் வர முடியாது. அதனால் அவர்களுடைய முன்னேற்ற பயணம் தடைபடும். அவர்கள் ஒரு விதமான துன்பத்திற்கு ஆளாவார்கள் என்று ஜெய கிருஷ்ணமூர்த்தி பின்னால் தன்னுடைய நண்பர் ஒருவரிடம் சொல்கிறார், இறந்தவர்கள் இறந்தவுடன் அவர்களை அமைதியாக போக விட்டு விடுங்கள், அவர்களை பற்றி கதறி அழுது சதா புலம்பிக் கொண்டே இருந்தால் அந்த ஆத்மாவிற்கு அமைதி கிட்டாது என்று. பகவான் இந்த நிகழ்ச்சியை குறிப்பிடும் பொழுதே எனக்கு அது ஞாபகத்துக்கு வருகிறது. இவ்வளவுதான் பகவான் சொன்னார். ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொன்னார் அங்கிருந்த மற்றவர்களிடம், அவரை பற்றி இப்பொழுது தாங்கள் நீங்கள் யாரும் நினைக்க வேண்டாம், அவர்களை போக விடுங்கள் என்றார். இதன் பிறகு பகவான் இந்த குமரன் ஸ்வீட்ஸ் என்று ஒரு கடை இருக்குமா, அந்த கடைக்கு முன்பே சென்றாராம். அங்கே ஒரு அம்மா நின்று கொண்டிருந்தாராம். இவர் அங்கு அந்த இடத்தில் ஓமப்பொடி கிடைக்குமா, பகவானுக்கு அது இஷ்டமாக இருக்கும், சாப்பிடுவதற்கு வசதியாக இருக்கும். ஓமப்பொடி முறுக்கு என்றெல்லாம் வைத்திருந்தார்களாம். இவர் அங்கே போய் இங்கே இந்த இஞ்சி பக்கோடா ஓமப்பொடி எல்லாம் இருக்கிறதா என்று கேட்க சொன்னாராம். அவர் அங்கே ஒரு பையன் நின்று கொண்டிருந்தாராம். அவர் உடனே அதை எடுக்க போகும்போது அந்த அம்மா சொல்லிட்டான், சாமி வந்து நிற்குது, அது என்ன கேட்கறதோ அதை கொடு, அது கிட்ட காசு வாங்காத என்றாராம். உடனே பகவான் சிரித்து கொண்டே, இந்த பிச்சைக்காரனிடம் காசு இருக்கிறதம்மா, இந்த காசு நீங்கள் வாங்காவிட்டால் இந்த பிச்சைக்காரன் இதை வாங்க முடியாது என்று சொன்னார். இதெல்லாம் சிறு சிறு விஷயங்கள். இதையெல்லாம் நினைக்கும் பொழுது பெரிய ஆனந்தம் மேலிடுகிறது. பகவானோடு இருப்பது போல் இருக்கிறது. பகவான் எப்படியெல்லாம் பேசுவார், எப்படி நடப்பார் என்பதெல்லாம் தெரிந்து அவரோடு இருந்து பழகியவர்களுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயங்களாகவே தோன்றார். ஒன்றொன்றும் ஒன்றொன்றும் ஒரு பெரும் ஆனந்தத்தை அளிக்கும். பிறகு விஸ்வநாத்ஜியை அவையெல்லாம் எடுத்துக்கொள்ள சொன்னாராம். மீண்டும் அவர்கள் கோவிலுக்கு வந்தார்கள். அங்கே மறுபடியும் சிவகங்கை தீர்த்த அருகில் உட்கார்ந்து கொண்டார்கள். அதற்கு நடுவே ஒரு பொறிக்கடலை இருக்கக்கூடிய ஒரு கடைக்கும் சென்று 2 பாக்கெட்ஸ் பொறி வாங்கி கொண்டாராம். அவைகளை கையில் ஏந்தியவாறு உள்ளே நுழைந்து சிவகங்கை குளத்தை படிக்கரையில் அமர்ந்து கொண்டாராம். பிறகு அந்த பொறிக்கடலை இருக்கக்கூடிய அந்த ஒரு பாக்கெட்டை கொடுத்து அவர்கள் இருவரையும் சாப்பிடச் சொல்லி
ஒரு ஒரு பாக்கெட்டை தானே வைத்துக் கொண்டாராம். அதிலிருந்து சாப்பிட முக்காவசி நேரம் பகவானுக்கு பசிக்கும் பொழுதெல்லாம் பகவான் சொல்லியிருக்கிறார் பின்னால் என்னிடம், அவரிடம் இருக்கும் காசுக்கு பொறி ஒன்றுதான் நிறைய கிடைக்குமா, அந்த பசியை தீர்த்து கொள்வதற்கு பொறி மிகவும் சுலபமாக இருக்கும் என்று சொல்வார். அந்த பாக்கெட்டிலிருந்து அந்த பொறியை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தார். சிறிது நேரத்தில் ஒரு காக்கை மேலே வந்தது. அது அவரை சுற்றி சுற்றி வந்து கரைய ஆரம்பித்தது. உடனே வேலையை நோக்கி பார்த்தார். ஓ, உனக்கு நான் சாப்பிடும் பொறி வேண்டுமா என்று கேட்டு, இரு வருகிறேன் என்று எழுந்து போய் அந்த காக்கைக்கு ஒரு இடத்தில் பொறியை போட்டாராம். அப்பொழுது இப்படி திரும்பிய பொழுது சற்று தள்ளி ஒரு நாய் நின்று கொண்டே இருந்ததாம். இவரையே பார்த்து கொண்டிருந்தான். அதோ பாருங்கள், அந்த நண்பர், அந்த நண்பருக்கும் பொறி வேண்டுமாம், ஆனால் ஒரே இடத்தில் வைத்தால் இருவரும் அடித்துக் கொள்வார்கள் என்று நடந்து போய் அந்த குளத்தினுடைய மறு கரைக்கு போய் அங்கே இரண்டு மூன்று இடங்களில் பொறிகளை கும்பலாக வைத்தாராம். இப்பொழுது நாய் வந்து சாப்பிட்டாலும் காக்கை வந்தாலும் அவர்கள் தனித்தனியாக சாப்பிடுவார்கள், அவர்களுக்கும் சண்டை வராது என்று கூறினாராம். அதன் பிறகு மிச்சம் இருந்த பொறியை தான் சாப்பிட ஆரம்பித்தார். இப்படி சிறிது நேரம் அதற்கு பிறகு அங்கு இருந்த அந்த பக்கோடா முறுக்கு எல்லாவற்றையும் எல்லோருக்கும், அங்கிருப்பவர்கள் எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக பங்கிட வேண்டும் என்று சொல்லி, அதன் பிறகு விஸ்வநாத்ஜிக்கு நன்கு ஆசீர்வதித்து அவருடைய வீட்டில் அவர்களுடைய பெயர்களை எல்லாம் கேட்டு நன்கு ஆசீர்வதித்து அனுப்பிவிட்டாராம். இந்த ஒரு நாள் பயணம் நம் பகவானுடன் கோவிலில் ஆரம்பித்து திரும்ப கோவிலிலேயே அந்த சிவகங்கை தீர்த்தத்திலேயே முடிகிறது. நாமும் அவரோடு சென்று பல விஷயங்களை நடுவில் பார்த்தோம். பார்ப்பதற்கு பகவான் நடப்பது போல் இருக்கும், இங்கு பார்ப்பது போல் இருக்கும், ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு காமெண்ட் அடிப்பது போல் இருக்கும். ஆனால் பகவான் சொல்வார், அவருடைய ஒவ்வொரு பார்வையையும் ஒவ்வொரு வார்த்தையையும் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கும் அடியையும் அவருடைய தந்தை இந்த உலக மக்களுக்காகவும் இந்த பிரபஞ்சத்திற்காகவும் அதன் நன்மைக்காகவும் உபயோகித்துக் கொள்வார். இந்த பிச்சைக்காரன் ஒரு அசைவு கூட வீணாகாது, அது உலகத்திற்கு சென்று ஒரு பெரிய நன்மையாக முடியும். இந்த பிச்சைக்காரனின் பார்வை வீணாகாது, இவன் சொல்லும் வார்த்தைகள் வீணாகாது, என்னிடமும் நிறைய சொல்லியிருக்கிறார். ஆக இந்த ஒரு பயணத்தில் நம்மால் பௌதீகமாக என்ன பார்க்க முடிந்ததோ அதை பற்றி நாம் பேசினோம். ஆனால் இது நடுவே சூக்ஷமமாய் எவ்வளவோ காரியங்களை பகவான் நடத்தியிருப்பார். அவருடைய சன்னதியில் இவ்வளவு நேரம் நின்று அவரோடு பயணித்தது நமக்கெல்லாம் பெரும் பாக்கியம். விஸ்வநாத்ஜி அவர்கள் அதை பற்றி எழுதியிருப்பதால் நமக்கு அந்த பாக்கியம் என்று கிடைத்தது. அவர் மேலும் நிறைய எழுதியிருக்கிறார். நாம் எப்படி நேருகிறதோ அப்படி அவற்றையெல்லாம் பார்ப்போம். இன்றைக்கு நம்முடைய பகவானிடம் நம்முடைய பிரார்த்தனையை சமர்ப்பித்துக் கொள்வோம்.